விஷயங்களை சொல்லிட்டு நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். இமாம் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க வந்து, வஸ்தௌசு பின்னிசா ஹைரன், நீங்கள் வந்து பெண்களுடைய விஷயத்தில் கவனமாயிருங்க, வசியத் செய்யுங்க, நல்ல முறையில் இருங்க. என்னென்ன சொன்னால் நேரத்தில் சொன்னாதீஸ், என்னென்ன சொன்னால் அவங்க வந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க, எங்க ஆஹா உயர்ந்த அந்த விழாமுள்ளே இங்கே படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறையாக போனால் உடஞ்சிடுவாங்க, நிறையாக காம விட்டு விட்டேன்னு சொன்னாலும் அது மோசமாக போயிடும். எனவே இதனால் என்ன செய்யணும், நீங்கள் அழகிய முறையில் அஹ்லாக்கு பண்பாடை வச்சு நீங்கள் என்ன செய்யாமல் திருத்திருத்தமே வச்சுடுங்க. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், இந்த பண்பாடை வந்து ஒரு நாளும் ஆண்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து மறந்துடக்கூடாது. அடுத்த விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க வந்து, ஏ யாமாஷர நிசா தசத்தக்னவா தசத்தக்னா, ஏ பெண்களே நீங்கள் வந்து கூடுதலாக சதக்கா செய்யுங்க, அக்சிர்னல் இஸ்திஃபார கூடுதலாக இஸ்திஃபார் செய்யுங்க. ஏன்னு சொன்னால் உங்களில் அதிகமான பெண்கள் வந்து நீங்கள் நரகத்துக்கு போவீங்க, நான் வந்து நீங்கள் அதிகமானவர்கள் நராத்திரி இருக்கிறதை நான் என்னுடைய கண்ணால் கண்டேன். அப்போ இது வந்து நாங்கள் எல்லாரும் வந்து ஆண்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து கவலைப்படணும். அவங்க தனியாக இருக்கும் போது அவங்க யோசிக்கணும், என்னுடைய பெண்ணை நான் கூடி போகிறது நான் ரெடியாக இருக்கிறேன். நான் பெண்களை விட ஆண்கள் யோசிக்க வேண்டியிருக்குது. என்ன சொன்னால் அல்லாஹ் தஆலா வந்து என்ன சொல்லுவோன்றான், தன்னுடைய மனைவி தான் தன்னுடைய சொர்க்கவாதத்தில் சொர்க்கத்தில் வந்து தனக்கு தனது மனைவி வந்து மனைவிமார்களுக்கு தலைவியாக இருப்பாங்க. அப்போ தன்னுடைய மனைவி அதுக்கு ரெடியாக இருக்கிறாளா, தப்பு செய்கிறாவே, அதை எப்படி நான் திருத்துறது, அதை எந்த முறையில் அவளை கொண்டு போகலாம்ன்றத ஆண்கள் யோசிக்கணும். அதே போல் பெண்கள் யோசிக்கணும்னு நபி அவங்க சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு இதாக சொல்கிறதுக்கோ இதாக்குறது இல்லை, நபி அவங்க சொன்னதை நான் என்ன செய்கிறேன், மக்களுக்கு வந்து விளக்கணும், மக்களுக்கு சொல்லணும்ன்ற ஒரே நோக்கத்தில் நான் வந்து சொல்லுகின்றேன். நபி அவங்க சொல்கிறாங்க, நான் அதிகமான பெண்களை வந்து என்ன செய்கிறேன், நரகத்தில் காண்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதோடு சொல்கிறாங்க வந்து ஃபக்கால திம்புறாத்து, ஒரு பெண்மணி எலும்புறா எலும்பி சொல்கிறாங்க, நாயமே அது என்ன நாயமே, ஏன் பெண்கள் எல்லாம் நாராத்துக்கு போகணும், ஆண்களுக்கு என்ன நடந்துட்டு, ஏன் பெண்கள் அப்படி போகணும், என்ன குற்றங்கள் செஞ்சிட்டாங்க. நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு கேள்வி. அப்போ இதில் எங்களுக்கு விளங்குது என்னது, விளங்கு இல்லைன்னு சொன்னால் அந்த கேள்வியோடு வந்து மக்கள் வந்து கேட்கணும். கேட்கக்கூட சொல்லக்கூடியவர் பயப்படுவார், சொல்லக்கூடியவர் பேசும்போது சரியாக பேசுகிறாரான்னு அவர் யோசிப்பார். இது கேள்வி உருவாகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குன்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவோன்றாங்க, பெண்கள் வந்து நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன, துக்சீர் நல்லா அண்ணா, அவங்க நிறைய வந்து சாஃபி இந்த அதாவது சாஃபம் செய்வாங்க, எடுத்ததெல்லாம் போனது எல்லாத்துக்கும் சாஃபம் செய்வாங்கண்டா, என்ன எடுத்து எடுப்புக்கோ டக்குன்னு ஏசிடுவாங்க, நீ அரபா போ, நாசமாக போ, பிள்ளைகளுக்கு கூட அரபா போ, நீ அந்த அந்தமாதிரி போ, இந்த அவசரப்பட்ட அது கோத்தில் இல்லை அந்த நேரத்தில் அந்த வரக்கூடிய அந்த இது அந்த என்னன்னாலும் வாயிலின் வாரத்துக்கு வந்து ஒன்று ரைட்டில் எழுவப்படும் அல்லது லெஃப்டில் எழுவப்படும், குற்றம் குற்றம் தான். அது தப்பி சொன்னாலும் சரி தான், வேணும்னு சொன்னாலும் சரி தான், வேணும்னு இல்லைன்னு சொன்னாலும் சரி தான், சிலவங்க சொல்லுவாங்க வந்து சரி சரி எவ்வளோ தான் இது, நான் என்னை காலால் கேட்டுருக்கிறேன்னு சொல்லுவாங்க வந்து, எவ்வளோ இருந்தாலும் கோழி குஞ்சு தன்னுடைய குஞ்சை வந்து மிரிச்சால் கோழி குஞ்சு செத்துருமா, கோழி குஞ்சு குஞ்சம் இருச்சா குஞ்சு செத்துறோமா, ஆ குஞ்சு செத்தும் இருக்குது, அதை நாங்கள் விளங்கணும், குஞ்சு செத்தும் இருக்குது, எல்லாமே மிச்சா ஆனால் செத்தும் இருக்குது, செத்துரும் சொன்னது. அப்போ அதை நாங்கள் அப்படியானா இதெல்லாம் எடுக்கப்படாது, இது கோழி குஞ்சு இல்லை, இதெல்லாம் இஸ்லாம், இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நாங்கள், அதாவது இந்த வாயில் இந்த வரக்கூடிய சாஃபம் வரப்படாது. அல்லாத்தரம் எங்களுக்கு தெரியாது, அல்லாத்தரம் வந்து ஏ நீங்கள் அறவை போடப்பா, நீ வந்து ஒழுங்கு ஈக்க மாட்டாங்கன்னு சொன்னால் புள்ள அல்லாத்தரம் குப்பலாக்கிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் எங்களோட புள்ள அறவை தான் போகும், அறுபா தான் போகும், ஏன் தாயுடைய சாப்பிடும். இதனால தான் உங்களுக்கு தெரியும் வந்து அது ஜுரையுடைய கதை, உங்களுக்கு தெரியும் என்ன ஜுரையுடைய கதை, நான் உங்களுக்கு நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், ஜுரை இவ்வளோ பெரிய தாயுடைய இதுக்கு மாட்டிக்கொண்டாங்க அண்ணா, அறவா போகணும்னு சொன்னதுனால அவன் அறவா போய்த்தாங்க அண்ணா, நாசமாக போய்த்தாங்க அண்ணா, அவங்களுக்கு என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சிடப்படாது, இதெல்லாத்துக்கும் கோழி குஞ்சு உதாரணங்கள்லாம் காட்டுறதை விட நாங்கள் யோசிக்கணும் அடையே, நான் சொல்லப்பட அப்படி சொன்னாலும் யாழா தப்பாக சொல்லிட்டேன் யாழா, நான் அவசரப்பட்டு நான் சொல்கிறேன், அப்போ சொல்லக்கூடாது யாழா அஸ்தக்ஃபுர்ல அஸ்தக்ஃபுர்ல தவற செஞ்சிட்டேன் யாழா மன்னிச்சிரு யாழா, அப்படி என்ன பிள்ளைய மாத்திராதே, அப்படி நாங்கள் என்ன செய்யணும் இதாக. அப்படி அப்படி அவங்க சொல்கிறாங்க, அவங்க நிறைய சாஃபம் பண்ணுவாங்க, தக்ஃபுர் நல்லா சீர கணவருக்கு வந்து அவங்க நிராகரிப்பாங்க, கணவரோட வந்து கணவர் ஒன்றுக்கு போக மாட்டாங்க, மாறு செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வமாராய்த்து மின் நாக்கி சல அக்லிங் தீனின் அகலபல் இது லிதி லுப்பு மின் குன்ன, உங்கள் அதிகமான பெண்களை நான் வந்து என்ன செய்கின்றேன், புத்தி குறைஞ்சவர்களாகவும் மார்க்கத்தில் வந்து பலவீனவர்களாகவும் நான் காணுகின்றேன் அப்படி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி கேட்குறாங்க, நாயமா அது என்னது புத்தி குறவு, அது என்ன மார்க்கத்தில் குறவு, நாங்கள் புத்தி குறவு மார்க்கத்தில் குறவு, அது என்னது, இப்பயும் பெண்கள் கேட்பாங்க அது என்ன புத்தி குறவு, எங்களுக்கு என்ன புத்தியாக இல்லை, எங்களை விட தான் நான் எங்களுடைய ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் பெண்களே புத்தி இல்லையா, சும்மா வந்துக்கிறாங்க பேசலாம இல்லையா, ஆனால் இஸ்லாம் சொல்லுது புத்தி குறவு, இஸ்லாம் சொல்லுது மார்க்கத்தில் பலம் அப்படி அப்படி அவங்கள்ட்ட கேட்குறாங்க பெண்கள் கேட்குறாங்க, நாயம் அது என்னது, அது என்னது, அதாவது இப்படி சொல்லுங்களேன். அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு புத்தி குறவுன்னு சொன்னால் என்ன, அவங்க சொல்கிறாங்க வந்து உங்களுடைய புத்தி குறவுடா என்ன, சாட்சி சொல்ல வந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ன சொல்லுறான்,
சாட்சி சொல்ல வந்தால் ஒரு ஒரு இடத்துல உதாரணமாக வந்து ஒரு ஒரு ஆள் கல்யாணம் நடக்குதா, ஒரு நடக்குதா, ஒரு ஒரு ஆண்கள் வந்து ரெண்டு ஆண்கள் சாட்சி சொல்லணும், ஒரு இடத்துல ரெண்டு ஆண்கள் சாட்சி சொல்லணும். இப்போ ஆண்களே இல்லைன்னு வைங்களே, அந்த இடத்துல சாட்சி சொல்றது பெண்கள் வந்தால் என்ன செய்யும், ரெண்டு ஆண்கள் போடாது, ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண்கள் சாட்சி சொல்லணும். எனவே அந்த இடத்துல நாலு பெண்கள் சாட்சி சொல்லணும். இந்த அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் சாட்சிக்கு பெண்கள் பாக்குறாங்களோ ஆண்களுக்கு வந்து ஒரு ஆணுக்கு ரெண்டு என்ற முறையில் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. என்ன காரணம், உங்களுக்கு புத்தி இல்லாத நல்லா இல்லாத என்ன செஞ்சிருக்கிறான், உங்களுக்கு அந்த புத்தியில பலவீனம், உங்களுக்கு அந்த மனசக்தி குறைவு, உங்களுக்கு சில பலவீனங்கள் உங்களுக்கு உடம்புல இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய அவங்களுடைய இதை வந்து என்ன செஞ்சுக்கிறான், சாட்சியை வந்து ஒரு ஆணுடைய அறசாட்சியத்தை எடுத்திருக்கிறான். அப்போ உங்களுக்கு அந்த இது இல்லை, இது அல்லாஹ்வால செஞ்சது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால என்ன செய்யறீங்க நீங்க, இப்படியான விஷயங்கள் செய்யறீங்க. அதே போல வந்து சொல்றாங்க வந்து மார்க்கத்தில் உங்களுக்கு லேசாக தான் தெரியுது, நபி அவங்க சொல்றாங்க லேசாக தான் தெரியுது, ஒவ்வொரு மாதம் ஏழு எட்டு நாள் தொழாமல் விட்டுடுறீங்க, நோன்பு காலம் வந்தால் எட்டு பத்து நாள் நோன்பு பிடிக்காமல் விட்டுடுறீங்க, உங்களோட குற்றம் இல்லை, ஆனாலும் அல்லாஹ்வால தந்த விஷயம் தான், அப்படியான விடுறீங்களா இல்லையா? ஆண்டு செய்கிற இடத்துல கூலிக்கு அதே கூலி உங்களுக்கு கிடைக்குமா, கிடைக்க மாட்டாது. மார்க்கத்தில் நீங்க பலவீனமா இருக்கிறீங்க, இது ரெண்டுமே நீங்க பலவீனமா இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் தஆலா கூடுதலா மன்னிப்பு செய்யுங்க, கேளுங்க, அல்லாஹ் அந்த சதக்கா செய்யுங்க, கூடுதலா சதக்கா செய்யுங்க அப்படின்னு நம்பி அவங்க என்ன செய்யறாங்க, படிப்பினியா பெண்களுக்கு ஒரு ஒரு வசியத்தா, ஒரு நசியத்தா, பெண்களுக்கு ஒரு அன்பு, பெண்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, காட்டுறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், அதை ஒரு ஒரு எனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஒரு படிப்பினை, ஒரு அன்பா எங்களுக்கு இதை சொல்லித்தராங்கன்றத பெண்களால் விளங்கி அதை என்ன செய்யணும், முயற்சிக்கும். நான் இந்த இடத்துல நான் சொல்லலை வந்து எல்லா பெண்களும் அப்படின்ட்டு, எங்களை விட நாங்களை விட சிறந்த பெண்கள், உயர்ந்த பெண்கள் இருக்கிறாங்க. சில பெண்கள் இருக்கிறாங்க இரவில் தான் நின்று நல்ல உயர்ந்த பெண்கள், நல்ல நல்ல தொழக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, ஆங்களை விட நல்ல பெண்கள் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் அதிகமான பெண்கள் என்ன செய்யப்படுறாங்க, இந்த ஆதிச்சுக்குள்ளே மாட்டப்படுறாங்க. அப்போ அதனால் அவங்க என்ன செய்யணும், பெண்களாக இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் கவனிச்சு என்ன செய்யணும், சுருக்கம் போகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதே போல் இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நபி அவங்க சொல்கிறாங்க பெண்கள் வந்து நிராகரிக்கிறாங்களே, காஃபிரா நிர யக்ஃபுர்ன, அவங்க வந்து குஃபுரியத்தை செய்கிறாங்க. அப்போ நான் சஹாபாக்கள் கேட்குறாங்க பெண்கள் என்ன நாயமே, என்ன அல்லாவையா நிராகரிக்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் சொல்கிறாங்க இல்லை அல்லாஹ் நிராகரிக்கல, யக்ஃபுர் நில அசீர கணவரை நிராகரிக்கிறாங்க, யக்ஃபுர் நில இஹ்சான நல்ல, அதாவது அதாவது இஹ்சான் இஹ்சான் என்னன்னு சொன்னால், அதாவது நல்லத்தை செஞ்சால் அந்த நல்லத்தை வந்து நன்றி கெட்டவர்களாக மாறிக்கொள் நடந்து கொள்கிறாங்க, அதுக்கு உதாரணத்தை காட்டுறாங்க. இப்போ நாங்கள் அப்படி சொன்ன நபி அவங்க அப்படி சொன்னால் போதாதானே, இன்னொரு உதாரணத்தை காத்து சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு பெண்ணுக்கு நபி அவங்க சொல்கிறாங்க உங்களோட மனைவிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வருஷம் முழுக்க நல்லா சாத்து செய்யுங்க, நல்லா செய்யுங்க, அவங்க கேட்குறது கொடுக்குறது எல்லாம் செய்யுங்க, செஞ்சு போட்டு ஒரு நாளைக்கு உண்ட கேட்டா கொடுக்காம இருங்க பாக்க. அவன் சொல்லுவா நீங்க எப்பயுமே நீ இப்படிதான் எப்பயும் இதான் நபியாமா வார்த்தை சொல்றாங்க, அந்த வார்த்தை நான் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன், உங்களுக்கு சந்தேகம் சொன்னால் அவன் சொல்றாங்க வந்து லவ் ஆசந்த, நீ அழகான முறை நடந்து கொண்டா இலா இஹதாகுன்ன, அவர்களில் ஒருவரில் அத்தஹர ஒரு வாழ்க்கை ஒரு வருடம் மூலமா நீங்க அப்படி நல்ல முறை நடந்துட்டு சும்மா ராத், அதுக்கு பின்னால மின்க உனகிட்ட ஏதாவது ஒரு குறைய கண்டா, ஒரு வருஷத்துல நல்லா தான் நடந்திக்கிறே, ஒரு நாள் திடீர்னு ஒரு குறைய கண்டா அவ சொல்லுவா, காலை சொல்லுவா மாறாய்த்து மீன்க ஹைரங் கத், உங்கள்கிட்ட நான் நல்லதை கண்டே இல்லை, என்ன நீங்க இப்படி இருக்கிறீங்க, இப்படிதான் உங்க வாழ்க்கை, இதை நாங்கள் எங்களை பெண்களோட இதால கேட்குறோம், என்ன நாங்கள் பார்க்குறோம், நபி அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, சொன்னா அப்படிதான் இருக்கும். ஹதீஸ் வந்து உங்களுக்கு சந்தேகம் சொன்னா நீங்க என்ன செய்யுமா, புகாரி அவங்க 29 நம்பர்லையும் இமாம் முஸ்லீம் அவங்க 907 நம்பர்லையும் சொல்லுவோன்றாங்க. அப்போ அதனால அவங்க என்ன செய்யணும், மாப்பிள்ளைகள் வந்து ஏதாவது தந்தா ஒரு உடுப்பு ஒன்று தந்தா அன்போட அழகோட விருப்பம் இல்லாட்டியும் சா என்ன அழகாகிக்கிறது என்ன தங்கம் செழிப்போட அதை எடுக்கணும் மன ஆதரத்தோட. சிலவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆண்களுக்கு பொதுவாக வந்து உடுப்புன்னா ஆண்கள் வந்து பெருநாள் ரெண்டு பெருநாளைக்கு உடுப்பு வாங்குறேன்னா அருது அதிகமாக ஆங்கிலம் எல்லாரும் இணைக்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும், அவங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக அலட்டி பண்ண மாட்டாங்க, அதான் இக்கிறே இதை எடுத்தாலும் அதான் இக்கிறேப்பா சொல்லுவான். பெண்களுக்கு ஒவ்வொரு அப்படியே கேட்கும்போது தான் இந்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அந்த அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இப்படியே வந்து எல்லாரும் உடுப்பிக்கும், எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும் சரியாப்பா எல்லாத்தையும் தான் வாங்குறேன் நேரம் இன்னும் அவங்களும் உண்டே கேட்குறேன் எந்த நாளுமே கேட்குறேன், எங்கள்ட பெண்கள் சொல்கிறாங்களா இல்லையா சொல்கிறதான் செய்கிறாங்க எந்த நாளுமே கேட்குறேன். ஆனால் அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தா ஆங்கில உடுப்பே வாங்க மாட்டாங்க, பார்த்தா பரண உடுப்பு கொடுத்துக்கொண்டே இருப்பான், காலம் காலம் கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க, அவங்களும் பார்க்க மாட்டாங்க இவங்களும் கேட்க மாட்டாங்க, ஏன் இவங்களுக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை இதோ இல்லைலாம், ஆனால் பெண்கள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவங்க என்ன டக்குன்னு திருப்பி சொல்லுவாங்க, என்னத்தை கேட்டாலும் நீங்கள் என்னத்தை எப்போதான் நல்ல மனசோடு தந்தீங்க, என்னத்தை கேட்டாலும் இப்படி தான், இதுதான் அல்லாத நபி அவங்க சொல்கிறாங்க இப்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க கவனமாக இருங்க இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதீங்க. அந்த நேரத்தில் எந்த உதாரணம் காட்டுவாங்க, நான் எப்போ கேட்டாலும் என் பாப்பாட்ட கேட்டால் இந்த நேரம் தருவார், என்கிட்ட வந்து கேளு இப்போ கேட்டாலும் ஒரு பானை அதே போல் ஒரு ஒரு கதையை செல்லி போட்டு தான் தருவீங்க,
இங்க வாப்பா அப்படி இல்லை. எப்போ கேட்டாலும் கேட்குறான் அந்த உடனே சாமான். வாப்பா அந்த நேரம்லாம் செஞ்சாலும் மறந்திப்பாங்க, எதுனாலும் செஞ்சுப்பாங்க மறந்திப்பாங்க. இப்போ வந்து போட்டு வாப்பாவை பேசுவாங்க. காரணம் என்ன? இங்குள்ள நன்றியை மறந்துடுறது. வாப்பா பெத்தாரு, வாப்பாவை கடமை என்ன? இவருக்கு என்ன கடமை? இவ பார்க்க தேவனை விட்டுட்டு போய்த்திடலாம் பார்க்குறானேன். அப்போ மனைவி மாறுகள் அப்படி மறந்துடக்கூடாது. கணவர் தாராரே, அன்போட காட்டணும். சிலது விருப்பம் இல்லையா, விருப்பத்தோடு எடுக்கணும். அன்பை காட்டணும் சா, என்ன அழகாக இருக்குது. விருப்பம் இல்லாட விருப்பத்தோடு அந்த காட்டணும். ஏன் கணவர் விருப்பத்தோடு கொண்டு தாராரு, விருப்பத்தோடு செய்கிறார். ஒரு நேரத்துக்கு திடீர்னு செலுதான்னு சொன்னால் கொஞ்சம் நாங்கள் என்ன செய்வோம், சமாளிச்சு கூட பார்க்கணும். இல்லை ஆளாக சொல்லணும், சரியப்பா எல்லாரும் கொடுத்து கொண்டு வரான், நானும் நல்லது ஒன்று கொடுத்துட்டு போனேன், நல்லா இருக்கேன், உங்களுக்கு தானே நல்லா இருக்கும். அப்படி ஆனால் முறையில் பேசி கணவர்கிட்ட கேட்டுக்கொள்ளணும். அப்படி இல்லாமல் அதுக்கு ரெண்டாவது பதிலும் மூணாவது பதிலும் இதெல்லாம் வந்து என்ன செய்யலை. இஸ்லாம் வந்து பெரிய ஒரு குற்றத்தை அவங்களுக்குள்ள ஒரு குற்றமாக அதை என்ன செய்து கருதுகின்றது. அப்போ அதனால் என்ன செய்யணும், பெண்கள் வந்து இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கும். அதோடு வந்து நாங்கள் என்ன செய்வோம், சில முக்கியமான சில சம்பவங்களை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லுகின்றாங்க, சில விஷயங்களை விட்டுட்டு போகிறது மிக முக்கியம், டைம் இல்லாதனால. நபி அவங்க என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நான் இவங்களை பார்த்து சொல்கிறாங்க, ஆயிஷாவே உன்னை நான் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னே மணாலை கண்டேன். மலக்குமார்கள் உன்னை வந்து ஒரு 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 இதில் போர்வையில் போத்தி கொண்டு வந்து வராங்க. அப்போ நான் காணலை முகத்தை, அவங்க கொண்டாந்து கிட்ட கொண்டாந்து முகத்தை திறந்தாங்க. அப்போ நான் முகத்தை பார்த்தேன். அப்போ நீங்கள் டக்குன்னு எனக்கு முழிப்பு வந்தோடனே நான் அல்லாஹ்வுடைய துஆ கேட்டேன், யா அல்லாஹ் இது நீ விருப்பமாகதோ காட்டுறாயின்னு, அதை எனக்கு நிறைவேற்று. அப்போ அல்லாஹ் தாலா உன்னை கல்யாணம் முடிச்சு தந்தான். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா, ஆண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மனைவிமாரை பார்த்து ஏதாவது நல்ல கனவு காண சொல்கிறதே இல்லை, சொல்ல மாட்டோம். ஏன் சொன்னால் அவங்க என்னது அவங்க உண்டு, அவங்க திருப்பி அடிச்சிடறான், சும்மா களை விட்டுருங்க என்ன, அப்படி திருப்பி அடிச்சிடுறது. ஒன்றும் எங்களுக்கு அப்படி பழக்கம் இல்லை சந்தோஷப்படுத்துறது மனைவிமார்களை, அப்படியான எங்கள்கிட்ட பழக்கமும் இல்லை. ஆனால் நபியோட பழக்கம் என்ன, உண்டை கண்டோன்னே மனைவிமாரை சந்தோஷப்படுத்துவாங்க, அடே கண்டுட்டேன் சொல்லப்படாதா, சொல்லதான் வேணும். அப்போ இந்த மாதிரி பண்பாடுகள் என்ன செய்யணும், ஆண்கள்ட்ட என்ன செய்யணும், வரணும். நல்ல விஷயத்தை கண்டா நல்ல விஷயத்தை பெண்கள்கிட்ட, அப்படி நல்லா செய்கிறீங்கன்னு இதை நீங்கள் நல்லா டேஸ்ட் ஆகிக்கணும் சாப்பாடு நல்லா ஆகிக்குது. அப்போ அதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். என்னிடம் குறைகள் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதில்ல, நாங்கள் திருத்தி கூட பார்க்கணும். அடுத்து இன்னொரு இடத்துல இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யுமா, முஸ்லீமாங்க 2438 நம்பரில் சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து நபி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க, பேத்துக்கு வார வழியில் ஆயிஷா நாய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தன்னுடைய மாலையை காணமாக்கிடுறாங்க. அந்த இடத்துல தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, மாலை தேட தருவாங்க. மாலை காணாம பண்ணுவாங்க, நபி அவங்க என்ன செய்கிறாங்க, மனைவி பின்னாலே மாலை தேட தருவாங்களாம். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை, மக்கள் எல்லாரோடய எல்லாரையும் எல்லாருமே மாலை தேடுறேன்னு. மாலை மனைவி மாலையை காணமாகி மாலையை தேடுறான், மாலையை தேடுறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், தண்ணி இல்லை. அப்போ சாபாக்கள் எல்லாம் தேடு தேடு தேடுண்டா களைச்சி போய்த்து அபுபக்கர் சொல்கிறாங்க, மண்டை குத்து தாங்க முடியாது அவங்களோட மாலால், தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, நபியேன்னு தடவிச்சு எல்லாரும் தடவிச்சு மாலை தேவையாது பெய்து கொஞ்சம் செல்லி செல்லி திருத்து இந்த விஷயம் பார்க்க வேணாமா, சாபாக்கள் கொஞ்சம் அப்படி தான் விளங்கும், அப்படி பார்க்கல. நபி அவங்க சாபாக்கள் என்ன, நபி இந்த அபுபக்கர் என்ன செய்கிறாங்க, கேட்க முடியாமல் வாராங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகி அவங்களோட மடியில் மாலை தேடி தேடி டயர்டாகி மடியில் படுத்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இப்போயா படுத்தோமா, மடியில் படுத்தோமா, படுத்தா சில நேரத்துக்கு இவங்களுக்கு இப்போ தான் தேவை, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் செய்யணும், படுக்கணும். அவங்க எங்கள்கிட்ட மடியில் படுக்கணும், நாங்கள் அவங்களோட மடியில் படுக்கணும். இதெல்லாம் அன்பு, இதுதான் உள்ள அந்த அன்பு வெளியாகும், அப்படி நடக்கணும். அப்படி நபி நபி அவங்க எங்களுக்கு நடந்து காட்டினாங்க. நடியில் மடியில் படுத்துக்கணும், தூக்கம் பேத்துறாங்க. அவங்களுக்கு அவங்க கிட்டக்கு வராங்க, வந்து என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க கிட்ட வந்து மகள் கிட்ட தான் ஈக்கிறாங்க தானே, நல்லா வேணும் தூக்குறாரு. அப்போ சத்தம் போடவும் போடாது. அப்போ என்ன செய்கிறாங்க, கிட்ட வந்து உண்டை உண்டை உண்டை, இப்போ இந்த செல்றதான் நாங்கள் சொல்லுவேன், உண்டை கரைச்சலால் பாரு எல்லாரும் தண்ணி இல்லாமல் வைக்கிறான். மெதுவாக சொல்கிறான், நபியை எழுப்பப்படாது. அப்புறம் இடுப்பில் குத்துறான், குத்தி இப்படி குத்தி குத்தி சொல்கிறாங்க, சரியான மண்டை குத்து ஒரு நாள் இப்படின்னு போட்டு ஏசி கொண்டிருக்கிறான். ஆயிஷா நாயகி அவங்க சொல்கிறாங்க, சொல்கிறது தான் சொல்லிட்டாங்க, இனி சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஆனால் நான் அசையாமல் இருந்தேன். என்னென்னு சொன்னால் அசைஞ்சால் நபி அவங்க எழும்பிடுவாங்க, தன்னுடைய கணவர் எழும்பிடுவார், அவங்கள கஷ்டப்படுத்தப்படாதே. அதுக்காக நான் என்னத்தை குத்தினாலும் நோயுது எனக்கு, நான் ஸ்டில் வந்து நான் என்ன செஞ்சேன், சும்மா இருந்தேன். அப்போ எங்கட மனைவிமார்கள் என்ன செய்யணும், கணவருக்காக இந்த அளவுக்கு இல்லாட்டியும் கணவர்மார் வேலையிலேருந்து வரக்கூட ஒரு அன்பாக அழகாக அவங்க டயர்டில் வந்திருந்தா அதுக்குரிய அருவணைகள் அவங்க அந்த செஞ்சேன்னு அந்த டயர்ட் என்ன செஞ்சிடும், அந்த மனைவியுடைய வார்த்தைகளால் இல்லா போய்த்திடும். அப்போ அந்த அருவணைகளை நாங்கள் வந்து என்ன செய்யணும், காட்டணும். இது இமாம் புகாரி அவங்க 334 முஸ்லீம் அவங்க வந்து 367 வந்து இதை வந்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி அன்புகளை பரிமாறிக்கொள்ளணும், ஆண்களும் தான் பெண்களும் தான். அதே போல் இன்னொரு இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு முறை வந்து ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க, போகிற நேரத்தில் ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அந்த நேரம் கொஞ்சம் ஆயிஷா நாயகி அவங்க மெலிஞ்சிருந்தாங்க, கல்யாணம் முடிச்ச புதுசில் மெலிஞ்சிருந்தாங்க. அப்போ ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஆயிஷாவே ரேஸ் ஒன்று ஓடுவோமா,
எல்லாரோடையும் போகிறாங்க, சாபாக எல்லாரும் போகிறாங்க. அப்போ ஆயிஷா ஆஹா ஓடுவோம், சின்ன புள்ள அவங்களும் சாதாரண புள்ளை வேண்டும் ஓடுவோம். அப்போ நபி அவங்க சொன்னாங்க யுத்தத்துக்கு போகிற ஆங்கள்கிட்ட சொன்னாங்க முந்துங்க எல்லாரும், எல்லாரும் முந்தினாங்க. இவங்க பின்னு பின்னிட்டாங்க, முந்தின போகிறோம் இப்போ எல்லாரும் போகணுமே, ரெண்டு பேரும் ரேஸ் ரேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ எல்லாரும் பேத்துனாங்க, போனதுக்கு இவங்க ஓடுறாங்க. ஓடினோடனே நபி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆயிஷா அவங்க மெரிஞ்சிருந்ததுனால நபி அவங்கள முந்திட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க முந்திட்டீங்களா, சரி சரி முந்திட்டீங்களா, வெற்றி சந்தோஷம். இப்போ அவங்க வெட்டின்னு சொன்னால் எப்படி இருக்கும், பொம்பளை ஒன்று ஒரு மாப்பிள்ளை வெட்டின்ண்டா சொன்ன என்னே உங்களுக்கு என்னால் ஓடலுமா, அப்போ இப்படிலாம் கழிப்பாங்கண்ணா, இதெல்லாம் கழிப்பான், எல்லாம் கழிச்சாங்க. அப்படி அவங்க எல்லாம் கேட்டு நான் சரி. அப்போ இன்னொரு யுத்தம் வருது, வார நேரம் ஆயிஷா அவங்க இப்போ கலையை முடிச்சு கொஞ்ச நாள் இப்போ கொளுத்துட்டாங்க, பெண்கள் கலையை முடிச்சு கொஞ்ச நாள் கொளுத்து. அப்போ கொளுத்தோன்னு ஆயிஷா அவங்கள்ட்ட அதே மாதிரி ஒரு யுத்தத்தில் போகலாம்னு சொல்கிறேன், ஆயிஷாவே ரேஷன் ஓடுவோமா. அப்போ அந்த ஐயோ அப்படிமா ஆயிஷா அவங்க ஆராய்ச்சி ஓடுறோமா, ஆயிஷா நாங்கள் எப்படி சின்ன வயசு சொன்னேன், நபி அவங்க பெரிய வயசு நல்லா தெரியுமா, ஆயிஷாவும் ஓடலாம் வந்து சொன்னால் ராய் போடுவோம். அப்போ நபி அவங்க சொன்னாங்க எல்லாரும் முன்னுக்கு போங்க, எல்லாம் முன்னுக்கு போனதுக்கு ஒரு மரம் ரேஸ் ஓடுறாங்க. ஓடினோடனே ஆயிஷா கொழுத்து தானே இருந்தாங்க, ஓடிக்கொள்ளாது டயர்ட் ஆகிட்டாங்க. நபி அவங்க முந்திட்டாங்க, நபி அவங்க சொன்னாங்க அந்த யுத்தத்தில் வச்சு நீ ஓடி முந்தினாயே அதுக்கு தான் இது, இப்போ தான் முந்திட்டேன், இப்போ தான் முந்திட்டேன் இந்த சொல்லி போட்டு ஒரு ஹிண்ட் உண்டு இப்படியா கண்ணே நீங்கள் அங்கே முந்தி நான் அன்றைக்கு இந்த அகத்திட்டேன். பாருங்கள் எப்படி அவங்கள இங்கே நாங்கள் என்ன தெரியுமா எடுக்கணும், ஓடினது இல்லை அவங்க எப்படி அந்த மனைவி கணவருக்கு மத்தியில் எப்படி அவங்களோட வாழ்க்கை எரிஞ்சு, நாங்கள் எப்படி ஓடி இருக்கிறோமா எங்களோட மனைவியோட ஓடின சில உங்களுக்கு தேவையாப்போ கொஞ்சம் எரிய ஓடாம இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா, இதுதான் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம், அடுத்த பக்கத்தை தான் பார்க்குறேன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அப்படியே அங்கே இடங்கள் வரக்கூடோ நாங்கள் அப்படியான முறையில் நடந்துக்கொள்ளணும் அவங்களோட, அந்த மாதிரி நடந்து கொண்டால் ஒரு இன்பம் அந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். இது வந்து இந்த ஆதீசம் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ஆதீசம் வந்து உங்களுக்கு வந்து ஆதிஸ் நம்பரை நான் கொண்டாந்து இல்லை, இது வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு வந்து பார்க்கலாம், ஆன்லைனில் போடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம். அதே போல் ஒரு சாபி என்ன செய்கிறான்னு சொன்னால் இதாவது ஃபாரசிலிங் வந்து ஒரு சாபி ஒன்றும் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர் வந்து இந்த என்ன செய்கிறது இந்த இந்த புளியான காய் காய்ப்பாங்களே அதுக்கு வந்து செல்வது சாம்பார், சாம்பார் காய்ப்பீங்களே இந்த சாம்பார் காய் ஒரு சாபி நல்லா டேஸ்ட்டாக காய்ப்பாங்க, வாய்க்கு ருசியாக காய்ப்பாங்க. சாம்பாரை காய்ச்சி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு யோசனை இல்லாத வீட்டுக்கு காய்ச்சிக்கிறாங்க, கொஞ்சம் தான் காய்ச்சிக்கிறாங்க. அவங்க யோசனை நபி அவங்களையும் கூப்பிடுவோம் போனாங்க, பேத்து நபி அவங்கள கூப்பிட்டு போனாங்க, போனால் ஆயிஷா அவங்க வீட்டில் நபி அவங்க கதவு கிட்டே இருந்துட்டிக்கிறாங்க, ரெண்டு பேரும் இன்னொன்று காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நபி அவங்க சொன்னாங்க இந்த அவர் சொன்னார் நாயமே நான் சாம்பார் காய்ச்சிக்கிறேன் நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் குடிக்கலாம். அப்போ நபி அவங்க ஆயிஷா நாயகம் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க, இவ நபி அவங்க காட்டுறாங்க இவ கூட்டி வருவான்றத இவ இவ எப்படி அப்படின்னு நான் அவங்க சொன்னாங்க வானம் அவங்க வானம் அவங்க கூட்டி வந்துடுறாங்க நீங்கள் தான் வாங்க. அப்போ நம்ம என்ன ஆனால் லா எனக்கு மேலாது நாங்கள் என்ன செய்வோம், யாசர் கல்யாணம் சொன்னா பிரிஞ்சு தான் கல்யாணம் எனக்கு மட்டும் தான் சொல்லிக்கிறான் நீ வரப்படாது நாங்கள் தனியாக பேத்துருவோம், இதான் இட பழக்கம் பிரிஞ்சா தனியாக கல்யாணம் சொன்னால் விட்டுருவோம் எனக்கு போகணும். அப்படி வலிவாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பெண்கள் போவேதா அது டிஃப்ரெண்ட் விஷயம், எல்லாரும் மாறாமல் எங்களை தனியாக சொல்லிக்கிறாங்களா என்ன கல்யாணம், எங்களை மனைவி இல்லாத இடத்துல நாம் என்ன மனைவி இல்லாமல் நமக்கு என்ன வாழ்க்கை. அப்போ அது மாதிரி சிலவங்க கேட்பாங்க சரியாப்பா அஜிக்கு போகிறது எனக்கு மட்டும் தான் வசதியாகும், என்னத்தை இந்த இதெல்லாம் கேள்வி இல்லை, அஜி போகிறதுக்கு வசதி அவங்க எனக்கு மட்டும்தானே இருக்குது மனைவிக்கும் ஆசை இருக்கும் எல்லாரும் சேர்ந்து போக பார்க்கணும் தனியாக ஒன்றாலும் போகப்படாது அவங்கள கூட்டி போகணும், அப்போ தான் எங்களுடைய அன்பு அந்த அருவணங்கள் என்ன செய்யும் எங்களுக்கு மத்தியில் வந்து உருவாகும் வெளியாகும். இது நாங்கள் வந்து என்ன செஞ்சிருப்போம் மாற்றப்படாது. அப்போ இந்த சாபி என்ன செஞ்சிடாரு பார்த்தார் இது என்னடா இது கஷ்டம் விட்டுட்டு போயிட்டாரு, ரெண்டு பேரும் தேவலப்பா ரெண்டு பேரும் என்ன போகிறோம் போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாரு. மறு கொஞ்ச நேரத்தில் திரும்ப வர்றாரு வந்து நவி இந்த நல்ல ஒரு சாம்பார் ஒன்று காய்ச்சிக்கிறேன் வாங்கலை அவங்க சொன்னாங்க இவ ஐஷாவை காட்டு சொல்கிறாங்க இவ அவன் சொன்னான் இல்லை திரும்ப வாழமிட்டாங்க நம்ம அவன் சொன்னான் வாண இல்லை எனக்கு மேலாது நாங்கள் சொல்லுவோமா நாங்கள் ஒரு போதும் எங்கள்ட மனைவிக்காக வேண்டி பேசுவோமா பாப்பா வந்து மனைவிக்கு வந்து எந்தாலும் பேசினது இப்போ சில இடத்து தில தாப்பம் மாதிரி என்ன செய்வாங்க தன்னுடைய மனைவிக்கு வந்து அவங்களுடைய தாப்பம் மாதிரி வந்து ஏசிட்டு போவாங்க நாங்கள் என்ன செய்வோம் ஏசிட்டு போனா ஏசிட்டு போனா எனக்கு தெரியும் நீ வந்து ஏசி தான் படுவாய் நாங்கள் ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் எங்களோட மனைவியில் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் சில சில இடங்களில் சப்போர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சாங்க அபி அவங்க அப்போ திரும்பி பேய்த்தார் பேய்த்துட்டு மரவை யோசிச்சார் சரி பேத்து மரவை கூப்பிட்டு பார்ப்போம் சில நபி அவங்க வருவாங்க மரவை பேய் சொன்னாங்க நான் இப்படி தான் காய்ச்சிக்கிறேன் கொஞ்சம் வாங்கலே நபி அவங்க சொன்னாங்க இவர் இவர் பார்த்தாரு இவரையும் பார்த்துட்டு ஆயிஷாவையும் பார்த்துட்டு பார்த்து சொன்னார் ஆ சரி சரி குடிச்சு வாங்க இப்போ நீ என்ன செய்கிற இப்போ நீ குடிச்சு வாங்க அப்போ நபி அவங்க செய்கிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அனசரலி அவங்க சொல்கிறாங்க எப்படின்னா ரெண்டு பேரும் வாராங்க எப்படி வாராங்கன்னு சொன்னால் இப்போ தான் கல்யாணம் முடிச்சுட்டு வர மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றுக்கு வாராங்க ரெண்டு பேரும் ஒட்டி கொண்டு ஒன்றுக்கு வாராங்க வீட்டுக்குள்ளே ஒன்றுக்கு போகிறாங்க நாங்கள் என்ன செய்வோம் ஒரு பயணம்னு போகிறேன்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒன்றுக்கு போகலை என்ன ஒட்டி கொண்டு கொஞ்சம் பின்னுக்காய் எரியன் பின்னுக்காய் வா புள்ளோட சேர்ந்து வா என்ன இது எங்களுக்கு ஒட்டி கொண்டு போகலாது ஏன் வெக்கம் மனைவி ஒட்டி கொண்டு போகிறது வெக்கம் வாழ்க்கையில் இதெல்லாம் வெக்கமிக்கப்படாது மனைவியோட ஒட்டி கொண்டு தான் போகணும் தன்னுடைய மனைவியோட நாங்கள் எப்படி போனால் யார் என்ன என்ன கதை நமக்கு என்ன நல்லா தான் போகணும் த
தன்னுடைய மனைவியோட கையை பிடிச்சி கொண்டு போறதுல எங்களுக்கு என்ன குற்றமைகள் தப்பு இருக்குதா? இதைத்தான் நபி அவங்க எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அப்ப என்ன செய்யணும்? அப்ப நபி அவங்க இந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்காக வேண்டி சில விஷயங்களை விட்டு கொடுத்தாங்க. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி படிப்பினைகள், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் என்ன செய்யணும் பாருங்கள். அதே போல் வந்து இன்னொரு முறை வந்து ஒரு சம்பவம் உண்டு. நபியுடைய பெண்களில் வந்து 9 பெண்கள் இருந்தாங்க, 9 பெண்மணிகள் இருந்தாங்க. 2 கூட்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் பேர் ஆயிஷாய்க்கு சப்போர்ட்டாகவும் கொஞ்சம் பேர் ஜெய்னப் அலி அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இன்னும் கூட்டமாக பிரிஞ்சிருந்துச்சு. அப்போ ஆயிஷா நயா அவங்களோட நபி அவங்க என்ன செய்ய இறக்கமாக கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு இதுண்டாக இருந்தாங்க. இதற்கு வந்து இது என்னென்னு சொன்னால் சாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு நன்கொடையை வந்து கொடுக்கணும்னு சொன்னால் ஆயிஷா நாயுடைய அந்த நாள் இருக்குதானே அந்த நாளில் சாப்பாட்டை அவங்கள்ட்ட கொண்டு கொடுப்பாங்க. எல்லாரும் அப்படி தான் செய்வாங்க. அப்போ பெண்கள் பார்த்தாங்க இது என்ன பெரிய அநியாயம் பிடிச்ச வேலை, எல்லாருமே அவங்களுக்கு தான் கொண்டு கொடுக்குறேன். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா நாயை அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, பாத்திமாவே இது பார்க்குறது நல்லமில்ல, இது உங்களோட வாப்பிட்ட போய் செல்லுங்க, இதை கொஞ்சம் நிறுத்திட்டு ஆட்கிட்ட சொல்ல செல்லுங்க, சாப்பாடு எங்கள்கிட்ட இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து தர செல்லுங்க, நாங்களும் பெண்கள் தானே எங்கள்கிட்ட சாப்பாடு தர செல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நபி அவங்க என்ன செய்கிறாங்க, பேத்து பாத்திமனை அவங்க பேத்து நபி அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படித்தான் உங்களோட மனைவிமார்கள் பெண்களுக்கு மத்தியில் நீதத்தை எதிர்பார்க்குறாங்க, அலையை முறை நடக்கட்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நேரத்தில் நபி அவங்க ஆயிஷா நாயை அவங்கள பாத்திமா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நான் விரும்புகிறத விரும்புவீங்களா, நான் விரும்புகிறத நீங்கள் விரும்புவீங்களான்னு கேட்டாங்க. அப்போ சொன்னால் ஓ நான் ஆயிஷாவை விரும்புகிறேன், நான் ஆயிஷாவை விரும்புகிறேன். அப்போ அவங்க திரும்பி போயிட்டாங்க, பேத்து மனைவி மாட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை திரும்பி பேத்து நீங்கள் சொல்லுங்கள். பார்த்து அவங்க சொன்னாங்க ஏன் இதுக்கு போல எனக்கு போயிடாது, நீங்கள் பார்த்தோம் உங்களை பிரச்சனை உங்களாச்சு. ஜெயினப் ரலி அவங்க பார்த்தாங்க, அவங்கள அவங்க சேர்ந்த 5 பேரும் பார்த்தாங்க, அது சரி வராது, ஒரு பெண்மணியை பிடிச்சி கூப்பிட்டோம் சொன்னாங்க, நீங்கள் போங்க பேத்து செல்லுங்க இந்த விஷயத்தை. அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து செல்கிற நேரத்தில் ஆயிஷா நாயை வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க. சொல்கிறாங்க எப்படி திரும்ப சொல்கிறாங்க, நபிக்கு மட்டும் சொல்லாமல் ஆயிஷா நாயோட கேட்குறது சொல்கிறாங்க, கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்குறது சொல்கிறாங்க. அவங்களுக்காக ரோசம் வரும் தானே, இவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்காக வரட்டும்னு சத்தம் போட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஆயிஷா நாயை கேட்டுட்டு ஒன்றும் பேசலை. நபி அவங்க பார்த்துட்டு அவங்களும் ஒன்றுமே இந்த பெண்மணிக்கு ஒன்றுமே செல்லலை. அப்போ ஆயிஷா நாயை அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த எல்லா வார்த்தையும் பேசி முடிஞ்சது பின்னாலும் நபி அவங்க ஆயிஷா நாயை அவங்கள பார்க்குறாங்க. பார்க்குறாங்க என்னென்னா அவங்க சொன்னதுக்கு ஒரு பதிலும் சொல்லையே, நீங்கள் சொல்லலையேன்ற மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. இது ஆயிஷா நாயை அவங்களும் விளங்கிட்டு அந்த பார்வை விளங்கிட்டு என்ன எடுத்த இடத்துல டக்குன்னு எழுப்பினாங்க. எழுப்பினா அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பதில கட்டுற 1-100 கடை எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டாங்க. சொன்னோடனே அவங்க வாயை பற்றிட்டு போயிட்டாங்க, திரும்பி வேலை வாயை பற்றி திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போயிட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்து போனாங்க. பாருங்க எங்கே நேர்மை வருதோ அந்த இடத்துல நாங்கள் நேர்மையாக நடந்துக்கிறோம். இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு என்ன விளங்குது, நேர்மைகள். நபி அவங்க வந்து அன்பு இருக்குது, இது இயற்கையில் வரக்கூடிய, இது வந்து எங்களோட கண்ட்ரோல்ல இல்லை. நேர்மை இருக்கணும், அன்பை பிரிக்க முடியாது. அன்பு வந்து என்ன செய்யும், ஒரு பிள்ளைக்கு கூட இருக்கும் ஒரு பிள்ளைக்கு குறை இருக்கும், இதை ஒன்றும் செய்ய முடியாது. இது அல்லா தாலா தாரது ஒன்றும் செய்யும். நேர்மையில சரியா இருக்கணும். நபி அவங்க நேர்மையில சரியா இருந்தாங்க. ஒரு பெண்மணிக்கு ஒரு நாள், அடுத்த பெண்மணிக்கு இன்னொரு நாள், அடுத்த பெண்மணிக்கு உள்ள நாளில் ஆயிஷா நாயை அவங்கள்ட்ட வரமாட்டாங்க. அப்படி நேர்மையா இருந்தாங்க. இவங்களை உருப்படுத்தாலும் அவங்களுக்கு உட்படுப்பாங்க. ஒரு பயணம் போறோம்னு சொன்னால் துண்டு போடுவாங்க, துண்டு போட்டு யாருக்கு வருவதோ அவங்கள தான் கூட்டி போவாங்க. இது எல்லாத்துல நேர்மையா இருந்தாங்க. ஆனால் அன்புல அது ஒரு இயல்பு, அந்த இதில் கண்ட்ரோல் இல்லை. அப்போ நாங்களும் என்ன செய்யணும், அன்பு விஷயங்களில் நேர்மையை பார்க்கணும். பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், தன்னுடைய மனைவியில் இருந்தாலும் சரி தான், நல்ல நேர்மையோடு வாழணும்னு சொன்னால் அது பெரிய ஒரு படிப்பினையாக இது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்யுது. இது வந்து இமாம் புகாரி அவங்க 2581லையும் இமாம் முஸ்லீம் அவங்க வந்து 2442லையும் வந்து அறிவிக்க வேண்டாங்க. இன்னொரு இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆயிஷா நாய் அவங்க அழகான ஒரு சாப்பாடு ஒன்று இறைச்சி போட்டு ஒரு அழகான சாப்பாடு ஆக்குறாங்க. ஆக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு சாப்பாடு கிட்டே ஆகக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சௌதா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபி அவங்களோட மனைவி வராங்க. வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வந்து நபி அவங்கள்ட்ட வந்து இன் கொடுறாங்க, எங்கள் ஆயிஷா நாயை வீட்டில் ஈக்கிறாங்க. அப்போ இதுதான் இப்போ ஆயிஷா நாயை அவங்க ஆக்கின சாப்பாட்டை கொண்டாடுறாங்க. கொண்டாந்து சௌதா ரஸியல்லாஹு அவங்களோட பக்கத்தில் வந்து நின்று சாப்பாட்டை வைக்கிறாங்க. வச்சுட்டு சௌதாவுக்கு சொல்கிறாங்க, சௌதாவை சாப்பிடுங்களே அப்படின்றாங்க. சௌதா ரஸியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சாப்பாடு வாணாம், கொஞ்சம் அந்த மனசில் சில நேரத்துக்கு இருக்குது தானே, நான் வந்து நான் சாப்பாடை பார்த்தீங்கன்னு வரல, நான் வந்து நபியப்பா இப்படிதான் ஈக்கும் பெண்கள்கிட்ட. இது வந்து மனசு திருத்த பெண்கள் அப்படி எல்லாம் திருத்த முடியாது. அப்போ நாங்கள் எல்லாம் விளங்கிக்கணும், பெண்களை எல்லாத்துலேயும் திருத்த முடியாது. அப்போ அந்த விஷயங்களை விட்டுருவோம், விளங்கிதான். அப்போ சௌதா நாயகம் சொன்னால் நான் சாப்பிட மாட்டேன். அப்போ பார்த்து ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, கட்டாயம் சாப்பிடத்தான் வேணும். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சாப்பிடவே மாட்டேன், இந்த சாப்பிடாடி கறியை எடுத்து முகத்தில் தேய்ப்பேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சாப்பிட மாட்டேன், கறி எடுத்தால் முதல்ல தேய்ச்சாங்க. நபி அவங்க ஈந்து தீக்கிறாங்க, அவர்த்த எட்டு தாங்க அறியா இப்படின்னு தேய்ச்சி விட்டாங்க. தேய்ச்சிட்டு ஆயிஷா நாயை போகிறாங்க. நபி அவங்க இப்படி காலை போட்டாங்க, காலை போட்டவொடனே அவங்க போகலை, தடையாயிட்டு சௌதா பார்த்து சொன்னாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க,
இதை பார்த்து அவங்க வாங்கிட்டு குடும்ப வேலையை நிறைய வேலைங்கிட்டு டக்குனு பிடிச்சிட்டு மோதிரம் செஞ்சு விட்டாங்க. அப்புறம் காலை விட்டான் இப்படி போயிட்டு போல உமர் அவ போய் பார்க்கறான். அப்புறம் ஆயிஷனா இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ரெண்டு பேரும் மோதிரம் கரியது ஆக்கின கறி தின்றது கொண்டது ரெண்டு பேரும் தேஞ்சு நிறைய அவர் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆயுதன் தேக்கிற நேரம் சிரிச்சிட்டு சௌதாவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உமரணி அவங்க அந்த வழியால் போகல, அப்துல்லா அப்துல்லான்ற சத்தம் கூட கேட்குது நபி அவங்களுக்கு கேட்கல கேட்குது. உமரணி அவங்க தான் வராங்கன்ட்டு அப்போ நபி அவங்க நினைச்சாங்க உமரணி அவங்க வீட்டுக்குள்ளே வராங்களோ. நபி அவங்க சொன்னாங்க ஏய் ரெண்டு பேர் டக்கு போட்டாங்க போய் மோத்த கழிக்குவாங்க, ஏன் உமர் வந்தால் கேமரா கேட்பாங்க நல்லா தெரியும் டக்குனு மீது மோத்த கழிக்குவாங்கன்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. ரெண்டு பேரும் போய்த்தாங்க. இதில் இது என்ன விளங்குது, இப்படியான பிரச்சனையெல்லாம் வீட்டில் வரும், இந்த மாதிரி வரும், வந்தால் நாங்கள் என்ன செய்யப்படா கோபம் எடுக்கப்படாது சிரிச்சு கொண்டு இதான் பெண்கள் அப்படித்தான் அந்த எங்களோட பண்பாடு அப்படி வரணும். எங்களுக்கும் பிள்ளையோட கத்துவாங்க சத்த பிடி இதாக்குவாங்க எல்லாம் செய்வாங்க, எங்களோட சில நேரத்துக்கு வந்து அடிப்பிடி வரும் எல்லாம் வரும். அப்போ நாங்கள் அன்ப அன்பாக நாங்கள் இதை விஷயத்தை அந்த இதை வந்து அனுபவிக்கணும். அப்படி நடந்தால் தான் எங்களுடைய பிரச்சனையில் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து இல்லாமலாம். அப்படி இல்லை என்ன செய்யும், எங்களுடைய பெண்களை வந்து திருத்த போனோம்னு சொன்னால் உடஞ்சி போய் விடும். அதே போல் வந்து ஒரு முறை வந்து நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயா அவங்க வந்து உரத்து சத்தம் போட்டு பேசி நபி அவங்களோட ஏதோ ஒரு விஷயத்தில் சத்தம் போட்டு பேசுனாங்க. அவ்வக்கர் அவங்க வெளியில் இருந்து இந்த சத்தம் போடுறத கேட்குறாங்க. கேட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஆயிஷா நாயிட்ட நபி அவங்க அபுபக்கர் அவங்க சொல்கிறாங்க உனக்கு என்ன இது நீ இப்படி நடந்து கொள்றாங்க, நபி அவங்களுக்கு முன்னே சத்தம் போட்டு பேசுற நீ அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட அடிக்க வராங்க. நபி அவங்க டக்கு எழுந்தி ரெண்டு பேருக்கு இடையில வந்து இருந்து தடுக்கிறாங்க, அடிக்க விடாங்க. வாப்பா மகளுக்கு அடிக்கிறாங்க, மனைவி கணவர் தடுக்கிறாங்க, அடிக்க விடாங்க மனைவிக்கு சத்தம் போடு பிள்ள. அந்த அந்த இடத்துலையும் மனைவிக்கு வாப்பா அடிக்கப்படாங்கன்னு தடையும் செஞ்சு கொள்றாங்க. செஞ்சு போட்டுட்டு அவ்வக்கர் அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இப்படி போயிட்டாங்க. போனது போற ஆயிஷா நாயகம் அவங்கள்ட்ட நாயம் அவங்க சொல்றாங்க இந்த இந்த இங்க பாரு வாப்பா வந்துடுறேன் நான் தடுத்துட்டேனே, நான் வாப்பா வந்தோம் தடுத்துட்டேன் நீ என்ன அதில் கோவிச்சுக்கொள்ளப்படாது நான் தடுத்துட்டேன் நான் நல்லா அவர் வந்து அடித்தார் நான் செய்ய வழியில் ஆனால் நான் தடுத்துறேன் என்ன செய்ய இந்த வேலையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் அப்போ நாங்கள் என்ன செய்யணும், தன்னுடைய மனைவிக்காகவே சில நேரங்களில் நாங்கள் வந்து விட்டு கொடுக்கணும் சில விஷயங்களை. எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு இருக்கப்படா புட்டிவாதமாக இருக்கக்கூடாது. அப்போ நாங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்தா தான் என்ன செய்ய எங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல அன்புகளும் பண்புகளும் எங்களோட வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வந்து நபி ஆயிஷா நாயகம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் வந்து நபி அவங்க தூங்கி கொண்டிருந்தாங்க நானும் தூங்கி கொண்டிருந்தேன் தூங்கிட்டு திடீர்னு எழுப்பினேன் இப்படி தட்டாவை தடவி பார்த்து நபி அவங்கள காணல. அப்போ எனக்கு சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு எப்படி சந்தேகம் வருமோ அதே மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த என்ன நபி அவங்க எழும்பி வேறு ஏதாவது மனைவி விட்டு போயிட்டாங்களோன்ற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க டக்குனு டக்குன்னு எழும்பி இவங்க என்ன செய்கிறாங்க நபி அவங்கள தேடி போகிறாங்க. எங்கடா இவங்க போனாங்க, போனால் இவங்க வந்து ஒரு ஓரத்தில் குந்தி கொண்டு இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகம் அவங்க சொல்கிறாங்க அஸ்தக்ஃபிருல்லா நான் இந்த இப்படியான ஒரு மனிதனையாக சந்தேகித்தேன், யாரெல்லாம் நீ என்னையை மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்ல வரேன், பெண்கள் நபியுடைய மனைவிமார்களே இப்படி சந்தேகிச்சாலும் எங்களை என்ன எங்களோட பெண்கள் எங்களை சந்தேகிப்பாங்க தான், இடங்களில் இடங்களில் சந்தேகிப்பாங்க தான். இதெல்லாம் நாங்கள் தூக்கி பிடிச்சி கொள்ளப்படாது. அதுக்கு நாங்கள் என்ன ஒரு காட்டணும் சார் தப்பாக நடந்துட்டேப்பா மன்னிச்சிரு இன்ற மாதிரி ஒரு வழியை காட்டி நாங்கள் என்ன செய்யணும், ஒரு முறையாக நாங்கள் வந்து அதில் நடந்து கொள்ளணும். இது வந்து இமாம் முஸ்லீம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க 485 நம்பரில் இந்த ஹதீஸை கொண்டாடுறாங்க. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு அதாவது ஆயிஷா நாயகம் அவங்களை பார்த்து சொல்கிறாங்க வந்து ஆயிஷாவே உனக்கு கோபம் தான் எனக்கு தெரியும், உனக்கு எப்போ கோபம் வருது உனக்கு இறக்கமா கோபம் இல்லாத நேரங்கள் எனக்கு தெரியும், நீ இறக்கம் கோபம் இல்லாமல் இருக்கிறாயின்றதும் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்போ ஆயிஷா நாயகம் கேட்டால் அதை எப்படி உங்களுக்கு தெரியும், நான் கோபம் வந்தால் உங்களுக்கு நான் கோபம் ஆகிக்கிறேன் உங்களுக்கு இப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, யார் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பேரை சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பு மீது சத்தியமாகன்னு சொல்லி நீங்கள் சத்தியம் பண்ணுவீங்க, உங்களுக்கு இறக்கமாக இருந்தால் என்னோட நீங்கள் என்ன செய்வீங்க அந்த நேரத்தில், நீங்கள் வந்து முகமதுடைய அல்லாவும் மீது சத்தியமானு சொல்லி நீங்கள் வந்து சத்தியம் பண்ணுவீங்க, இதில் எனக்கு தெரியும் நீங்கள் எப்போ கோத்தில் இருக்கிறீங்க எப்போ கோத்தில் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட பெண்களை பற்றி எங்களுக்கு தெரியும் எப்போ கோவிப்பாங்க எப்போ கோவம் இல்லாமல் இருப்பாங்கன்றது எங்களுக்கு நல்ல சில விஷயங்கள்லாம் தெரியும். அதை நாங்கள் வந்து அதை கோத்தை வந்து நாங்கள் என்ன அந்த நேரத்தில் கோத்தை காட்டிக்கொள்ளக்கூடாது, அதை நாங்கள் வந்து அடைக்கிறோம் இவங்க இப்படி தான் இந்த நேரத்தில் இப்படி தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் நல்ல முறையாக அந்த மாதிரி நடந்துக்கணும். அது ஆங்கிலம் இருந்தால் தான் பெண்களாக இருந்தால் தான் சில இடங்களில் நாங்கள் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய நல்ல பண்பாடுகள் இருக்கணும். இந்த ஹதீஸ் உங்களுக்கு என்ன செய்யணும், இமாம் புகாரி அவங்க 5828 இமாம் முஸ்லீம் அவங்க வந்து 2439 நம்பர்லேயும் வந்து என்ன செய்கிறாங்க இந்த ஹதீஸை வந்து என்ன செய்கிற அறிவிக்கின்றாங்க. அதே போல் இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நபி அவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு
பெண்மணி வீட்டுக்கு இன்னொரு பெண்மணி உண்டு. நபி அவங்க அந்த வீட்டில் இருந்துருக்கிறாங்க, இன்னொரு பெண்மணி உண்டு, ஆக்கி கொண்டாந்து கொடுக்குறாங்க. நபிக்கு நன்கொடையா தன்னுடைய மனைவி கொண்டாந்து கொடுக்குறாங்க. இந்த வீட்டில் இருந்த பெண்மணிக்கு என்ன செய்யுது, சரியான ஆத்திரம் வருது. ஏண்டனால நான் ஆக்கி கொடுக்கணும், இந்த நேரத்தில் நீங்கள் என்னத்துக்கு ஆக்கி கொடுக்கணும், நான் ஆக்கி கொடுக்குறனால பானையை தூக்கி என்ன செய்கிறாங்க, அதை கொண்டாந்து சட்டியை தூக்கி அப்படியே கீழே போட்டுறாங்க. என்ன இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நபி அவங்களுக்கு சாப்பாடு கொண்டாடுறீங்க. எனக்கு ஒரு நாள் ஏழு ஒன்பது நாளை போகிற ஒரு நாள் வந்திருக்குது, இது என்னுடைய வேலை, நான் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கன்ற மாதிரி சட்டியை தூக்கி கீழே அடிக்கிறாங்க. அடித்தோடனே நபி அவங்க பார்த்துட்டு சிரிச்சு போட்டு நபி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு 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 அடிமை ஒரு அவங்களோட அடிமை தான் அந்த சாப்பாடை கொண்டாடுறாங்க. அடிமையை பார்த்து சொல்கிறாங்க, உங்களோட தாய் வந்து கோபம் எடுத்துட்டாங்க. உங்களோட தாய் சிரிச்சு கொண்டு சொல்கிறாங்க, உங்களோட தாய் கோபம் எடுத்துட்டாங்க. அதுக்குள்ள அடிமையிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உள்ளு போய்த்து இதே மாதிரி பாத்திரம் ஒன்று உள்ளுக்கு இருக்குது, அந்த உள்ளுக்குள்ளே பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய்த்து உங்களோட எஜமான்ட்ட கொடுத்துருங்க. அந்த பாத்திரத்தை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ இந்த நபி அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த உடஞ்ச பாத்திரத்தில் அந்த சாப்பாடெல்லாம் புறக்கி எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க. அதை பொறுக்கி எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க. இதில் ஒன்று என்ன செய்கிறாங்க, அந்த பாத்திரத்தை வீட்டுக்குள்ளே பாத்திரத்தை திருப்பி கொடுக்குறாங்க. இரண்டாவது வந்து உடைச்ச மனைவி ஒரு வார்த்தை சொல்லலை. மூணாவது வந்து அந்த பொடியை நான் அந்த வந்த பொடியை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்கிறாங்க, உங்களோட தாய் கோபிச்சிட்டா அதனால இப்படி நடந்தோம், இதை நீ தப்பாக எடுத்துக்கொள்ளாதேன்றதை காட்டுறாங்க. நாலாவது என்ன செய்கிறாங்க, விழுந்த சாப்பாட்டை எடுத்து புறக்கி சாப்பிட்றாங்க. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த படிப்பினையெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் வரணும், இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில வெற்றியில் இருக்கும். இமாம் புகாரி அவங்க 5222 நம்பரில் இந்த ஹதீஸை கொண்டாடுறாங்க. எனவே இந்த அடிப்படையில் நிறைய இப்படி சொல்லிக்கொண்டு போனால் நபியுடைய வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகளை எங்களுக்கு பெறலாம். பட் இதுவரையுமே எங்களுக்கு நாங்கள் சொன்னது போதுமானது, பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்றது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருத்தங்கள், பயன் கேட்கறது மட்டுமல்ல ஒரு திருத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரணும். எனவே எங்கள் எல்லாருக்கும் வந்து அல்லா தலா திருத்தத்தை தருவா நாங்கள் கேட்டு நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். ஏதாவது கேள்விகள் இருக்குன்ற தொடர்ந்து கேள்வியை கேளுங்கன்னு சொல்லால் அதோட நாங்கள் என்ன செய்வோம், பகவானை வந்து முடிச்சுக்கொள்ளலாம்.